மக்கள் நெருக்கம் அதிகமாக உள்ள போதிலும் ஒரு லட்சம் பேருக்கு என்ற அடிப்படையில் கணக்கிடும் போது குறைவான அளவில் கொரோனா தொற்று பாதிப்பு கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு லட்சம் பேருக்கு உலகளவில் சராசரியாக நூற்று பதினான்கு புள்ளி ஆறு ஏழு பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாகவும் இந்தியாவில் ஒரு லட்சம் பேருக்கு முப்பது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு பேருக்கு மட்டும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஒரு லட்சம் பேருக்கு அறுநூற்று எழுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு நான்கு பேருக்கு ஜெர்மனியில் ஐநூற்று எண்பத்தி மூன்று புள்ளி எட்டு எட்டு பேருக்கும் ஸ்பெயினில் ஐநூற்றி இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு இரண்டு பேருக்கும் பிரேசிலில் நானூற்றி எண்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு இரண்டு பேருக்கும் கொரோனா தொற்று இருப்பது குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே மத்திய மாநில அரசுகள் சிறப்பான முறையில் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதால் இந்தியாவில் தொற்று பாதிப்பு குறைவாக உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் எழுநூற்று இருபத்தி மூன்று அரசு ஆய்வகங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இதுவரை அறுபத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூற்று தொன்னூற்று மூன்று கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஒரே நாளில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஏழு பரிசோதனைகள் செய்யப்பட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது செய்திகளை யூடியூப்பில் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காரணம்